ஜம்மு காஷ்மீர்ல இளைஞர் ஒருத்தர ராணுவ மனித கேடைய மாதிரி கட்டி கூட்டிட்டு போன ராணுவ அதிகாரிக்கு சிறந்த வீரருக்கான பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு சர்ச்சையை உருவாக்கி சொல்லுங்க ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஸ்ரீநகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த ஒரு தொகுதியில வாக்குப்பதிவு தினத்தன்னைக்கு பத்காம் மாவட்டத்தில் இருக்கிற பீர்வான் பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் மேல கல் வீசி இருந்தாங்க சோ இங்க இருக்கிற உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்களே எங்களை தாக்கணும் எப்படின்னு சொல்லி கோவம் ராணுவ வீரர்கள் அவங்கள ஒருத்தங்களை பிடிச்சு அவங்களோட ஜீப்ல முன்பகுதியில் வந்து கட்டி இன்ஜின் மேல உட்கார வச்சு அவங்கள கேடயமா பயன்படுத்தி கூட்டிட்டு போனாங்க இந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலாச்சு இதை பார்த்துட்டு மனித உரிமை அமைப்புகள் வந்து காட்டமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க மாநில அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் சொல்லியிருந்தாங்க ராணுவத்து மேலே யார் யாரெல்லாம் கல் வீசுறீங்களோ அவங்களுக்கு இந்த கதி தான் கிடைக்கும் சொல்லி அந்த ஜீப்ல இருந்த ஒருத்தர் அந்த பேசுற மாதிரியான ஒரு வீடியோவும் கூட வெளில வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நிதின் லூடில் கோகாய் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த வாலிபரை அந்த ஜீப் மேல கட்டி உட்கார வச்சதுன்னு சொல்லி தெரிய வந்துச்சு அவர் ராணுவத்துல அதிகாரியா இருக்கார் ஸோ இப்போ அவருக்கு தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ஸ் கமெண்டேஷன் கார்டு அப்படின்ற ஒரு பதக்கம் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஆர்மியில இருக்கிற ஒருத்தர் கேட்கும்போது இந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை சிக்கியிருக்கா இதுக்கு முன்னாடி வந்து பல வீரதீர செயல்கள் செஞ்சிருக்காரு அதுக்காக தான் அந்த ஒரு விருது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராணுவ தலைமை அதிகாரி விபின் ராவத் சொல்லியிருக்காரு சார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இங்கிலாந்துல இருக்கிற மேஞ்செஸ்டர் நகரத்துல வந்து குண்டு வெடிப்பு சம்பவத்துல வந்து பத்தொன்பது பேர் பலியாகிருக்காங்க ஐம்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க சார் அந்த இடத்துல வந்து நேத்து ராத்திரி அமெரிக்க பாடகர் ஹரியானா கிராண்டே அவங்க வந்து அவங்களோட மியூசிக் கான்செர்ட் நடத்தியிருக்காங்க அப்போ அவங்க பயங்கர சத்தத்தோட குண்டு வெடிச்சிருக்கு உள்ள இருந்த பல பேருக்கு என்ன விஷயம்னே புரியல ஓகே இது வந்து கான்சர்ட் ஒரு பகுதியா இருக்கும் போல இப்படியுமா கான்செர்ட் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்து இருந்திருக்காங்க குண்டு வெடிப்புல தப்பிச்சுவாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நடந்தது என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதுல பத்தொன்பது பேர் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு சோ அவங்களை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இங்கிலாந்து போலீசார் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன் தற்போதைக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டிருக்குங்க நேத்து ராத்திரி பத்தரை மணிக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது இந்த ஒரு விஷயம் கடும் கண்டனத்துக்கு உரியது பயங்கரவாத தாக்குதல் ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கிறது காயமடைஞ்சவங்க விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் பண்ணுறீங்க ஒருத்தவங்க இறந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பேர் வெற்றிடம் கிடைக்கிறதாங்க இது இது கோழைத்தனம் இல்லையா அவங்க அரசியலில் அரசியலில் ஜெயிக்கணும் வரணும்னா யாரும் எல்லோரும் இருக்கும் வரணும் அதுதான் உண்மையாக அவங்க வந்து நாட்டு மேலே பற்று வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நாட்டு மேலே பற்று இல்லாதவங்க அரசியலுக்கு வந்து நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை